see. Let us open the bed. Sir, 99 40 காசு ஆச்சு சார். انا வழக்கமா எழுதுற மாதிரி அந்த நோட்ல அந்த சில்ட்ர எழுதிருங்க. சார் வாங்க சார், சொல்லுங்க சார். ஹமாம் சோப்பு ஒரு நாலு. ஹமாம் நாலு. இந்த சைஸ் ஓகேல? ஆ ஓகே. ஹமாம் அப்புறம் சார் வில் பிக்கி ரெண்டு. ரெண்டு சர்ஃபெக்சல் அரை கிலோ. சர்ஃபெக்சல் அரை கிலோ. கோல்கேட் பேஸ்ட் 100 கிராம். 100 கிராம் கோல்கேட். வேற சார்? அவ்வளோதான். எவ்வளோச்சு? அமாம் சோப்பு 4, மில்க் பிக்கிஸ் 2, சர்ஃபெக்சல் 1/2 kg 1, கோல்கேட் பேஸ்ட் 100 கிராம் 1. சார் 399 ரூபா 40 காசு சார். 399 40 40 பைசா.60 பைசாவ உங்க பேரு போட்டு இந்த தேதியில எழுதிருங்க சார். 60 பைசா தானே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் சார். அப்படி இல்லை சார், அந்த 60 பைசா ஏன் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் வாங்கி விற்கிற பொருளுக்கெல்லாம் எம்ஆர்பிக்குள்ளே எங்களுக்கு லாபத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே இந்த சில்லற காசை நான் வாங்கினேன்னு வச்சுங்க, அதை நான் உங்களை ஏமாத்துறது ஆகிடும். அதனால் நீங்கள் இதில் எழுதிட்டு போனீங்கன்னா நாளைக்கு பின்னே நீங்கள் எதாவது வாங்க வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் என்னால் அந்த 60 பைசா கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால தான் எழுதிட்டு போக சொல்கிறேன். நல்ல சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, வெரி குட். ஆனால் வெறும் 5 பைசா 10 பைசா தானே நினைக்காம அது கூட கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும்னு நினைக்கிறீங்களே, மிகப்பெரிய விஷயம் அது. நான் உங்களை மாதிரியே எல்லோரும் இருந்தாங்கன்னா நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ அப்ரிஷியேட்.